ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஹாப்பி நியூ இயர் டு ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபாலோவர்ஸ் அண்ட் சப்போர்ட்டர்ஸ். எல்லாருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வேர்ல்டுலேயே லார்ஜ் சைஸில் வளரக்கூடிய ஆர்னமெண்டல் ஃபிஷ் அன்பாக்சிங் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. என்ன ஃபிஷ்ன்றது தமிழில் பார்த்துட்டு வர எல்லாருக்குமே தெரியும். கொஹாக்கு கொய் தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நான் ரொம்ப லைக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணணும்னு ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருந்து இப்போ தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதனால் அதுக்கான டைமும் இப்போ தான் வந்திருக்கு. ஸோ அதனால் நம்ம கொஹாக்கு கொய்யை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஒன் மோர் திங் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா 1500 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிவிடும். ஸோ ரொம்பவே நன்றி எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் சப்போர்ட்டர்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ். நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், எவ்ரி 500 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நம்ம கிவ்அவே கான்டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். அதுக்கான டைம் வந்துடுச்சு. இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் கிவ்அவே கான்டெஸ்ட் இல்லை, ஆன்லைனில் தான் நம்ம கிவ்அவே கான்டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். அதனுடைய டீட்டெயில்ஸை வந்து நான் அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம இப்போது கண்டென்ட்டுக்குள்ளே போவோம். பாக்ஸை பிரித்தாச்சு, ஒவ்வொரு பேக்காக நான் எடுத்துகிட்ருக்கேன். பாருங்கள், மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா கொஹாக்கு கோயிலில் 10 பீசஸ் எடுத்திருக்கோம். ஒன்று ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 6 to 7 இன்ச்சஸ் சைஸில் எடுத்திருக்கோம். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் ஒவ்வொரு ஃபிஷ்ஷுமே, சின்ன சைஸில் எடுக்கல, கொஞ்சம் பெரிய சைஸ் தான் எடுத்திருக்கோம். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய பேக்யார்ட் டேங்க் வந்து கொஞ்சம் பெருசு, 5 feet லென்த் இருக்கும், கொஞ்சம் 4 feet பிரெத் இருக்கிற டேங்க்கு. ஸோ இதுதான் அந்த டேங்க். இந்த டேங்க்கில் தான் வந்து நான் வந்து இந்த கொஹாக்கு கொய்யை வந்து நான் ரிலீஸ் பண்ண போகிறேன். ஸோ பாருங்கள், இதில் தான் வந்து நான் இப்போது டெம்பரேச்சர் செட் ஆகணுன்றதுக்காக இந்த பேக்ஸ் எல்லாம் நான் வந்து அதில் போட்டிருக்கேன். ஸோ ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் கொஹாக்கு கொய். இதை எப்படி நம்ம கொஹாக்கு கொய்ன்னு சொல்கிறது, எதை வச்சு இதை கொஹாக்கு கொய் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் பாடியில் ரெட் மார்க்கிங் இருந்ததுன்னா அதுதான் கொஹாக்கு கொய். இந்த வீடியோவில் வந்து நான் கொய் ஃபிஷ்ஷினுடைய இன்ஃபர்மேஷனை கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொய் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பார்க்குறது மூலமாக கொய் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன்ஸு. இதை கொஹாக்கு கொய் எப்படி சொல்கிறோன்னா, சொன்ன மாதிரி தான், ஒயிட் பாடியில் ரெட் மார்க்கிங் இருந்ததுன்னா அதுதான் கொஹாக்கு கொய். இந்த ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெட் மார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குது, இது வந்து செப்பரேட் ஆகிருக்கணும். ஒரு வேளை இந்த சைஸ் இருக்கிறதால இப்படி இருக்கான்னு தெரியல, இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அந்த மார்க்கிங் பிரியறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி பிரியலை அப்படின்னா இது ஒரிஜினல் கொஹாக்கு கொய் இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷாங்கின்னு ஒன்று வெரைட்டி இருக்குது, அதுக்கப்புறம் ஷோவான்னு இன்னொரு வெரைட்டி இருக்குது. ஷாங்கியை எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒயிட் பாடியில் ரெட் அண்ட் பிளாக் மார்க்கிங் இருந்ததுன்னா அது வந்து ஷாங்கி. ஷோவாவை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பிளாக் பாடியில் ஒயிட் அண்ட் ரெட் மார்க்கிங் இருந்ததுன்னா அதுதான் ஷோவா. இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டுலேயே லார்ஜாக வளரக்கூடிய கொய் ஃபிஷ் ஃபேமிலி தான். இது காமனாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேம் சொல்லி சொல்லுவாங்க, அது என்ன நேம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொசாங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஜாப்பனீஸ் நேம் தான், ஏன்னா கொய்யை பொறுத்த வரைக்கும் இதனுடைய ஆரிஜின் வந்து ஜப்பான் தான், ஜாப்பனீஸ் அங்கேருந்து வந்தது தான் இந்த கொய் ஃபிஷ்ஷு. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா பேக் பிரித்தாச்சு, கண்டிஷனும் பண்ணியாச்சு, டெம்பரேச்சர் செட் ஆகிடுச்சு. இப்போது நான் வந்து இந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாமே என்னுடைய பேக்யார்ட் ஃபிஷ் டேங்க்கில் தான் நான் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இந்த கொஹாக்கு கொய்யில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வளரக்கூடியது மேலே விட ஃபீமேல் தான் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வளரும். வேர்ல்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொய் ஃபிஷ் வந்து ரொம்ப பெருசாக வளர்ந்துருக்கு, அதனுடைய லென்த்து வந்து பார்த்திங்கன்னா 4.1 feet வரைக்கும் வளர்ந்துருக்கு. அது வந்து ஒரு ஃபீமேலு, அதனால் அதுக்கு பேர் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் கேர்ள் அப்படின்னு வச்சுருக்காங்க, பிக் கேர்ள் அப்படின்னு வச்சுருக்காங்க. அதனுடைய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 91 kg உள்ள ஒரு கொஹாக்கு கொய் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டுலேயே லார்ஜாக வளர்ந்துருக்கு. இதனுடைய லைஃப் ஸ்பேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா 25 இயர்ஸ்லேருந்து 35 இயர்ஸ் வரைக்கும் இதனுடைய லைஃப் ஸ்பேன் இருக்கும். ஸோ ஃபைனலாக வந்து நம்ஷஸ் எல்லாமே வந்து அன்பாக்சிங் பண்ணி கண்டிஷன் பண்ணி இப்போ நம்ம பேக் ஏரில் ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கோம். 1 by 1 வந்து நம்ம டேங்க்கில் மூவ் ஆகிட்டுருக்கு டப்புலேருந்து, அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இது வந்து இப்போது பக்கா கண்டிஷனில் இருக்குது. டேங்க்கு கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ரொம்பவே தேவைப்படும் கொய்யை பொறுத்த வரைக்கும், ஏன்னா இது ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் நேச்சர் உள்ள கொய். இதுக்கு அப்படியே பேரலாக அந்த பக்கம் இருக்கிறது வந்து மான்ஸ்டர்ஸ் அண்ட் எக்ஸாட்டிக் ஃபிஷ் தான் இந்த டேங்க்கில் இருக்குது. அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மான்ஸ்டர் ஃபிஷ், இதுக்கு அப்படியே ஆப்போசிட் கேரக்டர் இருக்கிற கொய் ஃபிஷ்ஷை தான் நான் வந்து இந்த டேங்க்கில் நான் பார்ட்டிஷன் பிரித்து விட்டுருக்கேன், அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிளாஸ் டேங்க்கில் விட்டிங்கன்னா அந்தளவுக்கு இதனுடைய பியூட்டியை நீங்கள் பார்க்க முடியாது. இந்த மாதிரி பான் செட்டப்பில் விட்டு நீங்கள் டாப் வியூ ஏரியல் வியூலேருந்து பார்க்கும்போது தான் அதனுடைய பியூட்டிஃபுல்
நேச்சர் நீங்கள் பார்க்கலாம். அதனுடைய பியூட்டியை வந்து நீங்கள் கிளியராக வியூ பண்ண முடியும். டாப் வியூலேருந்து பார்க்கும்போது தான் கொய் உங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இது நீங்கள் ட்ரெயின் பண்ணலாம். எப்படின்னா, ஹேண்ட் ஃபீடிங் சூப்பராக வந்து எடுக்கும். அதுக்கு கொஞ்சம் ட்ரெயின் பண்ணணும். நீங்கள் ஃபுட்டை வந்து கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அழகாக உங்கள் கையிலேருந்து வந்து ஃபுட்டை எடுத்து சாப்பிட்டுட்டு போகும். நல்லாவே இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ஃபைனலாக நம்ம கொஹா கொக்கோயை பர்ச்சேஸ் பண்ணி நம்ம பேக்யார்டில் இருக்க ஃபிஷ் டேங்க்கில் ரிலீஸ் பண்ணியாச்சு. அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். பாய்.